இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான், ஸ்டேஜ் டூ பண்ணி ஃபுல் சேனல் வந்து எக்ஸாஸ்ட்லாம் போட்டு ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க வண்டி, பெர்ஃபார்மன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். வண்டியோட ரிவ்யூஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஜிடிஐ இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வீடியோலேயே நம்ம எல்லாமே பேசியிருப்போம். இதை பற்றி டிஎஸ்ஏ தான் இதெல்லாமே நான் வீடியோக்குள்ள வந்து சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ரெண்டு டேஸ் வீடியோ வண்டியோட ஷார்ட்ஸ்லாம் பட் அப்படியே வீடியோக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம். Just wanna have some fun, yeah. I don't wanna fall in love. I just wanna have some fun. I don't wanna fall in love, fall in love, fall in love, fall in love. ஸோ இது வந்து ஜிடியில் வந்து டிஎஸ்ஐயில் 1 லிட்டர் வேரண்டி இந்த வண்டி வந்து. ஸோ இதில் பண்ணியிருக்கிற ஸ்டேஜ் டூனிங்ஸ்லாம் ஸ்டேஜ் டூ வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் சேனலில் வந்து பின்னாடி எக்ஸாஸ்ட் போட்டு வால்வெட்ரானிக்ஸில் வந்து 2 சேனல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் உள்ளே போய் பேசுகிறேன். ஸோ இதில் பெருசாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு காட்டிக்கிறேன். நம்ம போலோ பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, பட் இன்டீரியரில் வந்துட்டிங்கன்னா அதான் மெயினான விஷயம். ஸோ வேர்ல்டே ஒன் ஆஃப் த மினிமம் லாக் கியர் பாக்ஸ் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூஸ் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸில் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இது வந்து வீக்கெட் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஸ்டேஜ் ஸ்டீரிங்ஸ் அந்த வண்டியில் மெயினான அக்கறை இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போலோ ஜிடிஐ 1 லிட்டர் இன்ஜின் வந்து ஸ்டாக்லேயே வந்து 108 BHP பவர், 170 Nm ஸ்டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்டேஜ் டூ அப்படின்னு அப்கிரேட் பண்ணும்போது இன்னும் டார்க்கோட இதெல்லாம் 30% மேலே கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன தான் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் இதோட கிரேஸ் வந்து இன்னும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே போகவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டியது வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு, சி ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் இது கேட்க வேண்டியது எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ வண்டியோட ஃபுல் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருங்க, அப்படியே நம்ம டிரைவ்குள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. ஸோ ப்ரோ ஃபர்ஸ்ட் வண்டியில் என்னென்னலாம் மாட்ச் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வண்டியை வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம், அப்படியே டிரைவ்லேயே வந்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதனால போலோ ப்ரோ, போலோ வந்து இப்போ இது வேரியன்ட் எடுத்திருக்கீங்க, எதனால போலோ? ஓகே ஓகே. ஸோ 2020-21 அந்த மிட் வேரியண்ட்டில் எடுத்திருக்கீங்க டிசம்பரில் வண்டி. ஸோ எடுத்த உடனே சேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்ததுக்கும் இப்போதுக்கும் எப்படி இருக்குது? ஏன்னா டிஎஸ்ஜி ஒன் ஆஃப் த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். ஸோ இதில் வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் மோடில் பெர்ஃபார்மன்ஸ் இந்த லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இது ரெகுலே தெரியுது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் RBL ரெட் பேண்ட் அச்சீவ் பிளஸ் ஸ்டேஜ் 2 ஓகே வித் தி ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்டட் வால்வெட்ரானிக் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வண்டி மேலே வந்து ஹாஃப் பிளாக் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நார்மலான இதுதான் இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? ஸோ 5000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் பண்ணியிருக்கீங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டேஜ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நிறையா ஒரு மித்து இருக்குது, ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டேஜ் பண்ணக்கூடாது, வண்டி இன்ஜின் செட் பண்ணி தான் ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் மெயினாக இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு வந்து ரீசனும் அதுதான். ஸோ ஒரு புது வண்டி வந்து எடுத்தோன்னே ஸ்டேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நானும் வந்து இன்றைக்கி வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு புது வண்டி ஸ்டேஜ் பண்ணும்போது அதுக்கான பெர்ஃபார்மன்ஸில் எப்படி ப்ரோ, இப்போ இனிஷியலாக வண்டி இன்ஜின் செட் ஆகாமல் பண்ணும்போது அதுக்கான டீமெரிட்ஸ்ல என்னது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, அது நிறைய பேர் சொன்னாங்க, ஒவ்வொரு டைப் ஒரு மாதிரி சொன்னாங்க, எனக்கு சரி பண்ணிரலாம்னு தோணுச்சு. ஓகே, சோ என்ன காஸ்ட் ஆச்சு ப்ரோ இதெல்லாம் பண்றதுக்கு? எக்ஸாஸ்ட்க்கு மட்டுமே இது 15000 ஆச்சு ப்ரோ, 15000 வால்வெட்ரானிக் வித் ஃபுல் சிஸ்டம். ஓகே, அப்புறம் டியூனிங் மட்டும் 25000 ஆச்சு ப்ரோ, டியூனிங் 25000, டோட்டலா 80000 ஆச்சு ப்ரோ எல்லாமே. ஓகே ஓகே. I don't wanna fall in love. பண்ணவே இல்லை
தெரியாம இந்த ரோட்டுக்கு வந்துடும் ஒருத்தர் பேச்ச கேட்டு, இல்லைன்னா அப்படியே பொள்ளாச்சி ரோட்ல போயிட்டு சிங்கிள் லைன்ல ஓட்டி இருக்கலாம். அப்கிரேட் பண்ண வேண்டியது இல்ல. அப்கிரேட் பண்ணல, அப்போ ஸ்டேஜ் 2 வந்து வண்டியோட பிரேக்கிங் வந்து டு த லெவல்ல இருக்கு. அடிச்சோடனே அந்த செகண்ட்லயே வந்து ஸ்டாப் ஆகுது, வண்டியோட சஸ்பென்ஷன்ஸா இருக்கட்டும். சோ சஸ்பென்ஷன்ஸும் வந்து அப்கிரேட் பண்ணல. அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். பண்ணாதது வந்து சோ பிரேக்கிங் பண்ணும்போது லோடா இருக்கும்போது மேபி ஸ்டேஜ் 2ல அந்த ஸ்பீட்ல போயிட்டு நம்ம டக்குன்னு பிரேக்கிங் பண்ணும்போது பாடி கிட் போட்டு பாட
அடிக்கிட்டு போடாம நமக்கு சஸ்பென்ஷன் போட்டிருந்தா கூட கீழே வந்து பாடி அடிபடுற சான்சஸ் இருக்கு. பட் இவங்க வந்து பண்ணல, வண்டி நல்லா அப்கிரேடடாவே தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மோட்ல போடுறேன். ஸோ எங்கள் டிரைவரோட காக்பிட்லேருந்து எனக்கு இந்த வண்டியோட ஆட்ரனல் புள்ளனால சொல்லவே முடியல. ஸோ ஸ்டியரிங் ரெண்டே பயங்கர கிரிப்பாக முடிச்சுட்ருக்கேன் பாருங்கள், என்ன ஷேக்காது கேமரான்ட்டு. வண்டி அப்படியே த்ரெஷ் போட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. வண்டியோட பவர் தாங்க மெயின் மேட்ரு. ஒவ்வொரு பம்ஸுக்கும் 1 லிட்டர்லாம் வண்டி வந்து ஆர்ல அப்படியே ஃப்ளூ ஆகுது. ஸ்டியரிங் வந்து நம்ம கையை விட்டு போகுது, அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. 140 வந்து அந்த பம்ப் இருந்துச்சு. ஸ்டேஜ் ரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இன்னும் அவினாஷ் ஹைவேஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்ன, நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி போற வரைக்கும் ஃபுல்லா பம்ப்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஹைவேஸ் வந்து ஓகே இருக்கும். பட் இது வந்து பொள்ளாச்சி ஹைவேஸ் அந்த ரோட்ஸ் தான் சூப்பர்வா இருக்கு. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போலோ ஸ்டேஜ் 2 வந்து நான் ஓட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம். ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு இஷ்யூல ஓட்டினது. பட் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளீனஸ்ட் மாடிஃபைடு வண்டி அப்படின்னு சொல்லுவேன். ஃபுல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மாடிஃபிகேஷன்ஸ், ஒண்ணுமே அட்ராக்டிவ் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. மேல சன் ரூஃப், மேல ரூஃப் மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்காங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வண்டியில வந்து டு த லெவல்ல இருக்கு. ஸோ அவர் ஓனர் வந்து என்ன வண்டியோட மைலேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ அப்படியே நீங்களே சொல்லிருங்க, அப்படியே திருப்பி அவர் காட்டியிருந்தேன். மைலேஜ் வந்து 829 நம்பர் 88 இருக்கு. ஸ்லோ 70-80 வந்து தேர்ட்டின் அப்படிங்கறது நல்லா பெரிய விஷயம் தான். அது ஸ்டேஜ் 2 பண்ண வண்டி 13 கிடைக்கிறது, டபுள் டிஜிட் வரதே பெரிய விஷயம். 13 வரைக்கும் உணர்ந்துட்டு இருக்கீங்க.